ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போ எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பூமிகா கண்டிப்பாக வாசுகி ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் இந்திராவை கடத்தின கேஸில் வாசுகியை தூக்கி ஜெயிலில் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வாசுகிக்கும் கண்டிப்பாக இதில் சம்மந்தம் இருக்குது. வாசுகியால் மட்டும்தான் நம்மளால் உண்மையை வாங்கி இந்திராமாவை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு வாசுகி வாயாலே போட்டு வாங்கக்கூடியவங்க தான் நம்ம பூமிகா. அந்த வகையிலே வாசுகியும் வந்து இந்திரா எங்கே இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த நோக்கி வாசுகியும் போறாங்க. ஸோ பூமிகாவும் அவங்களோட ஃப்ரெண்டான ரவி தமிழை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு தனியாக தான் போயிருக்காங்க. இங்கே வாசுகி தான் எப்படி இந்த கேஸில் மாட்டிக்க கூடாது, ஏசிபி ராம் வந்தார்னா மொத்த கதையும் கெட்டச்சு, ஆறுமுக ஐயாகட்டையும் வசமாக சிக்கினேன், ரெண்டாவது இந்திரா அம்மா கடத்தின கேஸில் நான் பெரிய லெவலில் மாட்டினா கண்டிப்பாக வெளியே வர முடியாது அப்படின்னு உடனடியாக அவங்கள மாற்றுறதுக்கான வேலைகளை பண்ணுறாங்க. பட் பூமிகா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வாசுகியை கையும் காலுமா ஏசிபி ராமோட சப்போர்ட்டோட பூமிகா வாசுகியை பிடிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கவிதாவை வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி எப்படியும் ஏன் கவிதா இந்த மாதிரி சொன்னால் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத கவிதா வாயாலே வர வைப்பாங்க. ஸோ அது மூலியமாக வருணுக்கு இருக்க சிக்கலை வந்து பூமிகா போக்கணும்னு நினச்ச எல்லா திட்டமும் இனிமேட்டு நடக்க தான் போகுது. இன்னொரு சைடு வாசுகி வந்து இந்திராமாவை கடத்தின கேஸில் கண்டிப்பாக இந்திராமாவும் வந்து இவங்க தான் என்னை கடத்துனாங்க அப்படின்ற லெவலில் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வாசிகியை இந்த தடவை குழந்தைங்க அப்படின்ற அடிப்படையில் மன்னிக்கவே மாட்டாங்க. ஸோ இதுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். வருணை வந்து எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணும், தான் அத்தை அசிங்கப்படுத்தணும், கொள்ளணும்னு நினச்ச இந்த மாதிரி எண்ணத்துக்காக கண்டிப்பாக வாசிக்கு உள்ளே இருக்கிறதா ரைட் அப்படின்ற நிலையில் பூமிகா கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்க போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க உங்களை சும்மா விட மாட்டேன்னு, அந்த ஆட்டத்தை இங்கே காட்ட தான் போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.